ஃப்ரெண்ட்ஸ் போஸ்ட் ஆஃபீஸில் தான் வந்து ஒரு நிரந்தரமான வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து உங்களுக்கு ஆரம்ப சம்பளமே வந்து ஒரு லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரத்துக்கு மேலே உங்களுக்கு சேலரியே வந்து இருக்கும் பர்மன் கவர்மெண்ட் ஜாப் தான் எக்ஸாம் இல்லாமல் தான் இந்த வேலைவாய்ப்பு உங்களுக்கு எடுக்கிறாங்க இன்ட்ரி மட்டும்தான் வந்து இருக்க போது ஸோ லாஸ்ட் டேட்டு வந்து பாருங்கள் நைன்த் ஆகஸ்ட்டுக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் சோகாய் தான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிபிகேஷன் இந்தியா போஸ்ட் பேமெண்ட்ஸ் பேங்க்ல தான் வந்து பாருங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இங்க வந்து பாருங்க உங்களுக்கு வந்து ரெகுலரில் தான் வந்து எடுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் உங்களுக்கு ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் உங்களுக்கு ஆல்ரெடி ஓப்பன் ஆயிடுச்சு க்ளோசிங் டேட் வந்து பாருங்க நைன்த் ஆகஸ்ட் வரைக்கும் நீங்க வந்து ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் பாருங்க சீனியர் மேனேஜர் கேட்டகிரி அசிஸ்டன்ட் ஜென்ரல் மேனேஜர் டெப்டி ஜெனரல் மேனேஜர் ஜென்ரல் மேனேஜர் கேட்டகிரிலாம் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்துருக்கு ஸோ ஏஜுமே வந்து பாருங்க இருபத்தாறுல இருந்து முப்பத்தஞ்சு வயசு வயசு வரைக்கும் முப்பத்தி இருந்து நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் இந்த மாதிரி வந்து ஏஜ் லிமிட்டுமே வந்து இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ அதே மாதிரி வேகன்சியுமே வந்து பார்த்தா உங்களுக்கு அங்கங்க தனித்தனியாக வந்து பாருங்க உங்களுக்கு கம்யூனிட்டி வைஸாக வேகன்சி வந்து இருக்கு ஸோ ரெகுலர்னே வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க ரெகுலர் மீன்ஸ் உங்களுக்கு வந்து பர்மன் கவர்மெண்ட் ஜாப் தான் ஸோ இந்த வேலைக்கு வந்து சேலரின்னு பொறுத்த வரைக்கும் பாருங்க உங்களுக்கு இனிஷியலாக வந்து கடைசியாக கொடுத்துருக்காங்க பாருங்க ஒரு லட்சத்து எழுபத்தி ஏழாயிரத்தி நூற்றி நாற்பத்தாறு ஸோ இதுதான் வந்து ஸ்டார்டிங் சேலரியாகவே உங்களுக்கு வந்து இருக்க போதே ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் சேலரியாக வந்து இருக்கும் அதிகபட்சமாக வந்து பாருங்க நாலு லட்சத்து முப்பத்தாறாயிரம் வரைக்கும் உங்களுக்கான சேலரி வந்து வரும் ஏன்னா இது எல்லாமே வந்து ஒரு ஆஃபீஸர் லெவலில் உங்களுக்கான போஸ்டிங்ஸு ஸோ இந்த சேலரி இல்லாமல் வந்து பாருங்கள் நிறைய அலவன்ஸ்லாம் வந்து இருக்குது இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் டிஎன்எஸ் அலவன்ஸு சிட்டி காம்பன்சேட்ரி அலவன்ஸ் ஸ்பெஷல் அலவன்ஸு ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு இந்த சேலரி வந்து உங்களுக்கு பேசிக் பே தான் இது இல்லாமல் உங்களுக்கு எக்கச்சக்கமான அலவன்ஸ்லாம் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் ஸோ இதெல்லாம் உங்களுக்கு போக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்ச ரூபாய்க்கு மேலே தான் வந்து ஃபஸ்ட்டு மந்த் சேலரியை வந்து உங்களுக்கு இனிஷியலாக வந்து

ஸோ இந்த வேலைக்கு வந்து குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் நீங்கள் வந்து இப்போ ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் வந்து பாருங்கள் டிஜிஎம் ஃபினான்ஸ் கேட்டகிரிக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா ஸோ நீங்கள் மினிமம் குவாலிஃபிகேஷனே நீங்கள் வந்து சிஏ வந்து நீங்கள் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அது மட்டும் பார்த்துட்டு உங்கள் கிட்ட வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அந்த ஃபீல்டில் வந்து இருக்கணும் அதே மாதிரி வந்து பாருங்கள் நீங்கள் ஏஜிஎம் கேட்டகிரிக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு பிபிடெக் இல்லைனா எம்சிஏ இல்லைனா போஸ்ட் கிராஜுவேட்லேருந்து ஐடி இல்லைனா மேனேஜ்மெண்ட் வந்து நீங்கள் 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 பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்குமே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அடுத்து ஏஜிஎம் கேட்டகிரியில் வந்து டெக்னாலஜி கேட்டகிரி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிக்கெலாம் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா பிஇ பி வந்து நீங்கள் பண்ணிருக்கணும் ஸோ அதே மாதிரி வந்து பாருங்க உங்களுக்கு சீனியர் மேனேஜர் கேட்டகிரிக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா பிஎஸ்சியில் வந்து எலக்ட்ரானிக்ஸ் இல்லைனா ஃபிசிக்ஸ் இல்லைனா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இல்லைனா பிடெக் பிஇ எலக்ட்ரானிக்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கம்ப்யூட்டர் சயின்ஸ் எம்எஸ்சியில் வந்து பாருங்கள் எலக்ட்ரானிக்ஸோ ஃபிசிக்ஸோ அப்ளைடு எலக்ட்ரானிக்ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் அந்த சர்டிஃபிகேஷன் இது வந்து நீங்கள் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அது இருந்துச்சுன்னா உங்களுக்கு முன்னுரிமை தருவாங்க கம்பல்சரி கிடையாது ஸோ அதே மாதிரி உங்ககிட்ட வந்து ஒரு சிக்ஸ் இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க ஸோ அடுத்த கேட்டகிரி வந்து பாருங்க உங்களுக்கு வந்து சீனியர் மேனேஜரில் வந்து இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் ஆடிட்டர் கேட்டகிரி இதுக்கு நீங்கள் பிஎஸ்சியில் வந்து எலக்ட்ரானிக்ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸோ ஐடி இந்த மாதிரி பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணலாம் அப்படி இல்லைனா பி டெக் இல்லைன்னா பி எலக்ட்ரானிக்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படி இல்லைன்னா எம்எஸ்இல் எலக்ட்ரானிக்ஸ் அப்ளைடு எலக்ட்ரானிக்ஸ் இந்த மாதிரி நீங்கள் பண்ணிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் இதில் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மஸ்ட்டாக கேட்டிருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தினா ஏன்னா உங்களுக்கு சேலரி வந்து உங்களுக்கு ஹை லெவலில் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கண்டிப்பாக உங்கள்கிட்ட இருந்தால் மட்டும் தான் நீங்கள் அப்ளை பண்ணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க சீனியர் மேனேஜர்ல வந்து அடுத்த கேட்டகரிக்கு வந்து பாருங்க எனி கிராஜுவேட் நீங்கள் முடிச்சுட்டு எம்பிஏ நீங்கள் பண்ணியிருந்தாங்க நீங்கள் வந்து எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இந்த குவாலிஃபிகேஷனை நீங்கள் ஒன் பை ஒன்னாக நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே வந்து இங்கே டீட்டெயிலாக இருக்குது நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஸோ மாதிரி உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருக்குன்னா வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஹெல்ப் லைனுக்கு வந்து இங்கே காண்டாக்ட் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க அதாவது உங்களுக்கு இமெயில் ஐடியெலாம் வந்து இருக்குது இந்த இமெயிலுக்கு வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களோட டவுட்ஸை நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்